அரசு விதிச்சிருக்க 10% கேளிக்கை வரிய முற்றிலுமா நீக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையோடு இன்னைக்கு 6ஆம் தேதியிலிருந்து புது படங்களை வெளியிட தடை விதிச்சிருக்கு தயாரிப்பாளர் சங்கம். விஷாலோட புதிய உத்தரவு சில தயாரிப்பாளர்களை கடுமையா சங்கடப்படுத்தி இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி பிறந்தா சரிங்கிற மனோபாவத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தயாரிப்பாளர்கள். வர தீபாவளி முதல் தியேட்டர்களும் மூடப்படுவதா தியேட்டர் சங்கமும் அறிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் இப்ப ஓடிட்டு இருக்க படங்களுக்கு ஆபத்து இல்லைங்கிற நிலையில தந்திரமா ஒரு முடிவை எடுத்தது சோலோ திரைப்படக்குழு. 6ஆம் தேதி தானே ரிலீஸ் பண்ணக்கூடாது, நாங்க 5ஆம் தேதிக்கே ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு ஜம்முன்னு அட்வான்ஸா கிளம்பி தியேட்டருக்கு வந்துடுச்சு அந்த படம். அப்ப நாங்களா ஏமாளிகளான பாதிக்கப்பட்ட சிறு பட தயாரிப்பாளர்கள் குமரியபடி தயாரிப்பாளர் சங்கத்தை மொய்க்க இந்த தந்திரத்துக்கு ஒரே அடியா முடிவு கட்டினாரு விஷால். இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனா நாளைக்கு ஒரு தேட்டர்ல கூட அந்த படம் போடக்கூடாது, கியூப்ல சொல்லி நிறுத்துங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆக மொத்தம் நேற்று ஒரே நாளோடு சுருண்டுடுச்சு சோலோ படம். படம் ஓடி இருந்தா மட்டும் என்ன நடந்திருக்குமா? இதேதான் நடக்க போகுதுன்னு இந்த ஒரு நாள்ல படம் பாத்துறவங்க விமர்சிக்கிறது தனி கதை. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.